துணை பிரதமர் டத்துஸ்ரி அஹமத் சயீத் அமிடியின் சிறப்பு அதிகாரி ரமேஷ் ராவ் காலமானார். திடீரென ஏற்பட்ட மாரடைப்பினால் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காத நிலையில் உயிரிழந்தார். அண்மையில் சயீத் அமிடியின் இந்தியர் விவகாரங்களை கவனிக்கும் சிறப்பு அதிகாரியாக ரமேஷ் ராவ் நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சி விதிகளை மீறியதற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தம்மை டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்வார் என பிகேஆர் கட்சியின் முன்னாள் உதவி தலைவர் தியான் சுவா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கடந்த 15வது பொது தேர்தலில் பிகேஆர் வேட்பாளரை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்டதால் தியான் சுவா கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். அந்த கடும் நடவடிக்கை தொடர்பில் மேல்முறையீடு செய்ய அவருக்கு 14 நாட்கள் வழங்கப்பட்டிருந்தன. எனினும் தம்மை தற்காத்து மேல்முறையீடு செய்வதற்கு தக்க காரணம் எதுவும் தம்மிடம் இல்லையென அன்வாரை பலமாக ஆதரிக்கும் தியான் சுவா குறிப்பிட்டிருக்கின்றார். ஜேபிஜே சாலை போக்குவரத்து துறையின் முகப்பிட சேவைகளை விரைவுபடுத்தும் புதிய முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் டத்துஸ்ரீ அந்தோனி லோக் தெரிவித்தார். மக்கள் சாலை போக்குவரத்து துறைக்கு செல்லாமலே சாலை வரி, வாகன சான்றிதழ், வாகனம் ஓட்டும் லைசன்ஸ் போன்றவற்றை செயலி ஒன்றின் மூலமாக புதுப்பிக்கும் நடைமுறை அறிமுகம் செய்யப்படலாம் என அவர் கூறினார். அது குறித்த விவரங்கள் சீன பெருநாளுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என அந்தோனி லோக் குறிப்பிட்டார். பொருட்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்கள் சீன புறநாளை முன்னிட்டு ஜனவரி 20-21 தேதிகளிலும் ஜனவரி 24-25 தேதிகளிலும் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தேதிகளில் சொந்த ஊருக்கு திரும்பும் மக்களால் சாலை போக்குவரத்து நெரிசலாகும் என்பதால் அந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது. அந்த தடையுடன் பெருநாள் காலத்தில் விபத்துகளை தவிர்க்க வேக வரம்பு குறைப்புக்கான உத்தரவும் அமலுக்கு வரும் என அவ்வமைச்சு குறிப்பிட்டது. நேற்றிரவு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேரா குவலாகங்சாரின் பெரும்பான்மை பகுதி இருளில் மூழ்கியது. 8:50 மணியளவில் தொடங்கிய மீன் வெட்டினால் சில இடங்களில் சாலை சமிக்ஞை விளக்குகள் செயல்படாததோடு சாலையோர விளக்குகளும் எரியவில்லை. இவ்வேளையில் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் அப்பகுதியில் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாக TNB நிறுவனம் தெரிவித்தது. பேரா தைப்பிங்கில் சுகாதார கிளினிக் ஒன்றின் முன் சண்டையிட்ட 6 ஆடவர்களை போலீஸ் கைது செய்தது. அந்த சண்டையில் ஈடுபட்டவர்கள் 19 வயதிலிருந்து 37 வயதுக்குட்பட்டவர்கள். அவர்கள் சண்டையின் போது பயன்படுத்திய பிரம்பு, கட்டை ஆகியவற்றையும் பறிமுதல் செய்ததாக தைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைவர் ரஸ்லாம் அபு ஹமீத் தெரிவித்தார். அதோடு அந்த சண்டைக்கு குடும்ப பிரச்சனையே காரணம் எனவும் அவர் கூறினார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பெராங் டோல் சாவடியின் வெளியேறும் பகுதியில் கார் ஒன்று கவிழ்ந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் உப்சி பல்கலைக்கழக மாணவி எம் யோகவாணி உயிரிழந்தார். அந்த விபத்தில் இதர 4 மாணவிகள் காயமடைந்தனர். நேற்று பிற்பகல் மணி 2:55 அளவில் விபத்து நிகழ்ந்த வேளை நிகழ்விடத்திலேயே 20 வயதுடைய யோகவாணி இறந்தார். அந்த காரில் பயணம் செய்த மாணவிகள் அனைவரும் பேரா பத்துகாஜாவிலிருந்து தஞ்சோங் மாலிமில் உள்ள உப்சி பல்கலைக்கழகத்திற்கு சென்றபோது விபத்துக்குள்ளானதாக கூறப்பட்டது. யோகவாணி ஓட்டிச் சென்ற ஹோண்டா சிட்டி கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதுவதற்கு முன் சாலையின் வலது பக்கம் கவிழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அந்த விபத்தில் காயமடைந்த இதர மாணவிகள் அனைவரும் ஸ்லிம் லீவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மரணமடைந்த யோகவாணி பினாங்கு சுங்கைஜாவியைச் சேர்ந்தவராவார். நேற்று முதல் ஆர்டிஎம் டிவி ஒன்றில் உலக ஹாக்கி கிண்ண போட்டிகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருப்பதாக தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஜில் தெரிவித்தார். அந்த ஒளிபரப்பின் மூலமாக சி குழுவில் இடம்பெற்றிருக்கும் மலேசிய அணியான ஸ்பிரி டைகர்ஸ் களமிறங்கும் ஆட்டத்தை மலேசிய ஹாக்கி ரசிகர்கள் கண்டு களிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் என அமைச்சர் கூறினார். உலகத்தர வரிசையில் 11வது இடத்தில் இருக்கும் ஸ்பிரி டைகர்ஸ் அணியினர் இன்று முழு நிலையிலான ஆட்டத்தில் நடப்பு வெற்றியாளரான நெதர்லாந்துடன் மோதவிருக்கின்றனர். உலக ஹாக்கி கிண்ணம் ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 29ஆம் தேதி வரை இந்தியா புவனேஸ்வர் ரவுர்கேலா பகுதியில் நடைபெற்று வருகிறது. நித்யானந்தாவின் கைலாசா நாட்டுக்கு அனைத்துலக அங்கீகாரம் கிடைத்திருப்பது தற்போது சமூக வலைதளங்களில் பேச்சு பொருளாகியுள்ளது.
அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்துடன் நித்யானந்தாவின் கைலாச நாடு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டது. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் அமைந்துள்ள இந்த நகரம் மக்கள் தொகை உட்பட பல்வேறு விஷயங்களில் முக்கிய நகரமாக உள்ளது. இவ்வேளையில் இருதரப்பு மக்களின் மேம்பாட்டுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பில் ஒத்துழைப்பு மேற்கொள்ள கைலாச தூதர் விஜயபிரியா, நித்யானந்தா, மேயர் பரக்கா ஆகியோர் இடையே அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. பல வழக்குகளில் தேடப்படும் சாமியார் நித்யானந்தா தலைமறைவாக உள்ள நிலையில் கைலாச நாட்டை உருவாக்கி தற்போது அந்நாட்டிற்கு அமெரிக்கா நகரின் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் கிஷேந்திரன் முனியாண்டி. மகாவீருடன் இனியும் விரோத போக்கை தொடர விரும்பவில்லை கூறுகிறார் அன்வார். அம்னோ உயர்மட்ட பதவிகளுக்கு போட்டி இல்லையா? எதிர்க்கும் கட்சி பேராளர்கள். பொங்கல் திருநாளில் பாரம்பரிய பண்பாடுகளை கட்டிக்காப்போம் விக்னேஸ்வரன் வலியுறுத்து. 997 இணைய புகார் மையம் 24 மணி நேரம் செயல்படும். டைப்பிங் சந்தை தேசிய பாரம்பரிய சந்தையாக மேம்படுத்தப்படும். வணக்கம். இனியும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமதுடனான விரோதத்தை தாம் தொடர விரும்பவில்லை என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறியிருக்கின்றார். அதோடு அனைத்து தரப்பினரும் நாட்டை வழிநடத்த தமக்கு மக்கள் வழங்கிய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் மகாதீருடனான தமது உறவு குறித்து குறிப்பாக எதுவும் கருத்துரைக்காத அன்வார் தற்போது தமது முழு கவனம் பிரதமராக தமது கடமையை செவ்வனே ஆற்றுவதில் இருப்பதாக கூறினார். இந்தோனேசியா சிஎன்பிசி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வழங்கியிருந்த நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டார். கட்சி தேர்தலில் உயர்மட்ட பதவிகளுக்கு போட்டியெடுக்க கூடாது என முன்வைக்கப்பட்ட தீர்மானத்தை அம்னோ பேராளர்கள் சிலர் நிராகரித்திருக்கின்றனர். தாம் எந்த ஒரு போட்டியையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கட்சி தலைவர் டாக்டர் அஹமத் ஜயீத் அமிரியே கூறியிருக்கும் போது அத்தகையதொரு தீர்மானம் எதற்கு என அம்னோ பொது பேரவை விவாதத்தின் போது இன்று பேராளர்கள் கேள்வி எழுப்பினர். அத்துடன் கட்சி உயர்மட்ட பொறுப்புகளுக்கான தேர்வில் கட்சியின் கீழ்மட்ட உறுப்பினர்களின் தலையீடு இருப்பது அவசியம் என சிலர் குறிப்பிட்டனர். நேற்று நகரி சம்பிலான் பேராளர் முகமது ஷுக்ரி சம்சுரின் கட்சியின் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டி இருக்கக்கூடாது எனும் தீர்மானத்தை முன்வைத்தார். விவாதத்தின் இறுதியில் இன்று அம்னோ பேராளர்கள் அந்த தீர்மானம் தொடர்பில் வாக்களிக்கவிருக்கின்றனர். இந்நாட்டில் வாழும் தமிழர்களுடன் உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களும் பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழரின் பண்பாடுகளில் ஒன்றாக விளங்கும் தைப்பொங்கல் திருநாளை வெகு சிறப்பாக கொண்டாடி வருவதாக மாயிகாவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தமது பொங்கல் வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். தை திங்களாம் முதல் நாள் தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. மனித குல வாழ்விற்கு முக்கிய அங்கமாக திகழும் பஞ்சபூதமாக விளங்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறும் அதே வேளையில் உலகத்தார் அனைவருக்கும் வேறாக விளங்கும் விவசாய பெருமக்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்து வரும் உயிரினங்களுக்கும் நன்றி கூறும் விதமாகவும் இத்திருநாள் கொண்டாடப்படுகின்றது. அது மட்டுமின்றி இந்நாளில் இனிய பொங்கலை உண்டு கழித்துவிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் மக்கள் ஈடுபடும் நேரமாகவும் இருந்து வருகின்றது. தமிழர்களிடையே மரபு சார்ந்த விளையாட்டுகள் ஏராளமாக உள்ளன. அவற்றினை எல்லாம் என்றும் மறவாமல் இருப்பதோடு அடுத்து வரும் சந்ததியினருக்கும் எடுத்து கூற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இருந்தாலும் இன்றைய நவீன உலகில் அவற்றினை கற்றுக்கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அதிகமான நேரத்தை ஒதுக்குவதில்லை. காரணம், இன்றைய உலகமே ஊடகங்களில் மூழ்கியுள்ளது. நமக்கெல்லாம் ஊடகங்கள் முக்கியம் என்றாலும் அவ்வப்போது நமது பாரம்பரிய பண்பாடுகளை கெட்டியாக பிடித்து கட்டி காக்கும் நிலை ஏற்பட்டால் மட்டுமே நமது மொழியையும் மொழியால் வாழ்கின்ற தமிழர்களின் அறிவியலையும் அறிந்து கொள்ள முடியும் என விக்னேஸ்வரன் தெரிவித்தார்.
இணைய மோசடி குறித்து புகார் கொடுப்பதற்காக தேசிய மோசடி புகார் மையம் இன்று முதல் 24 மணி நேரம் செயல்படும். 997 என்ற அழைப்பின் மூலமாக மக்கள் அப்புகாரை கொடுக்கலாம் என போலீஸ் செயலாளர் நூர்சியா முகமது சாடுடின் தெரிவித்தார். இணைய மோசடிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து பணத்தை பறிகொடுக்காமல் இருக்க உடனடி நடவடிக்கையை எடுக்கும் விதமாக அந்த புகார் சேவை மையம் துரிதமாக செயல்படும் என அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பழமையான சந்தைகள் பாரம்பரிய சந்தைகளாக மாற்றப்பட்டு புதிய சுற்றுலா ஈர்ப்பாக மேம்படுத்தப்படும் என ஊராட்சி மேம்பாட்டு அமைச்சர் நா கோர்மிங் தெரிவித்தார். அந்த வகையில் 1875 ஆண்டு கட்டப்பட்ட தைப்பிங் சந்தை நாட்டின் முதல் பாரம்பரிய சந்தையாக மேம்படுத்தப்படும் என அவர் கூறினார். அந்த சந்தையை தரம் உயர்த்தும் பணிகள் 2024 ஆண்டு முழுமை பெற்ற பாரம்பரிய தைப்பிங் நகரின் 150வது நிறைவு ஆண்டின் போது திறக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். முன்னதாக ஈப்போ பெரிய சந்தைக்கு வருகை புரிந்த நா கோர்மிங் அந்த சந்தையை சீரமைக்கும் பணிகளுக்கு 10 லட்சம் ரிங்கெட்டை ஒதுக்கீடு செய்தார். இன்று காலை கோலாலம்பூர் கப்போங் டேசா அமன்புரியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீயில் இரு சிறுவர்கள் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். இன்று அதிகாலை மணி 3:00 ஏற்பட்ட தீயில் உள்நாட்டவர்களான இரு பெண்களும் இரு சிறுவர்களும் காயமடைந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்பு படையின் இயக்குனர் டத்தோ நுராசம் காமிஸ் தெரிவித்தார். முகம் கை கால்கள் ஆகிய பகுதிகளில் தீப்புண் காயங்கள் ஏற்பட்ட அவர்கள் சிகிச்சைக்காக சிலாயாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதனிடையே வீட்டின் வரவேற்பறையில் இருந்த சோஃபா தீ பற்றி வீட்டின் இதர பகுதிகளுக்கு பரவியதோடு வீடு 30லிருந்து 40 விழுக்காடு வரையில் சேதமடைந்ததாக நுராசம் குறிப்பிட்டார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் கிஷேந்திரன் முனியாண்டி.